பான வீதியில் மேக ஊர்வரம் காணும் போதிலே ஆறுதல் தரும் பருவமகள் விழிகளிலே கனவு வரும். மக்களே வணக்கம். ஸோ இந்த வெள்ளூர் ஸ்டார்ஸ் நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் ராகவ பிரசாந்த். இவர் வந்து பார்த்தீங்கன்னா 2023 வந்து பார்த்தீங்கன்னா ஜீ தமிழில் டாப் 10 வந்து பார்த்தீங்கன்னா இவர் சூப்பராக பாடியிருப்பார் சிங்கர். இவர் நம்ம வேலூரை சேர்ந்தவர் தான். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இன்றைக்கி அவரை தான் நம்ம மீட் பண்ண போகிறோம். ராகவ பிரசாந்த் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எங்களுடைய ஜெம்ஸ் ஆஃப் வெள்ளூர் நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஓகே, என்ன படிக்கிறீங்க? 8 இப்போ முடிச்சு 9th போக போறீங்க. ஓகே, நீங்க எந்த பகுதி, ஊர் எந்த ஏரியா? காட்பாடி. காட்பாடியா நீங்க? ஓகே, சூப்பர். ஜீ தமிழ்ல போயிட்டு ஸோ டாப் 10 வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சொல்லுங்க, முத முதல்ல நீங்க எப்படி பாட உங்களுக்கு யார் சொன்னா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீட்டில் எல்லாருமே நல்லா பாடுவாங்க, அவங்களோட பாட்டெல்லாம் கேட்டு கேட்டு வீட்டில எல்லாம் நல்லா பாடும்போது நம்மளும் அவங்க பாட்டு, அவங்க ஹிந்தி பாட்டு, தமிழ் பாட்டு, இங்கிலீஷ் பாட்டு எல்லாம் பாடும்போது நம்மளும் கேட்டு கேட்டு நானும் அதை அவங்கள பார்த்து பாட ஆரம்பிப்பேன். ஸோ அப்படியே சும்மா எல்கேஜிலேருந்து இந்த ஸ்கூல்ல எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பேன். அப்போ சும்மா ஆடிஷனுக்கு போனது எப்படி செலக்ட் அன்னைக்கு பிளான்டே இல்லை, திடீர்னு கூப்பிட்டாங்க ஆடிஷன் இருக்குன்னாங்க, சரி ஒரு வாட்டி அட்டம் பண்ணி பார்ப்போமேன்னு சொல்லி போனேன். அண்ட் தென் செலக்ட் ஆகி மெக் ஆடிஷன் அதெல்லாம் வந்து நேயர்களுக்காக தென்றல் உறங்கிய போதும் திங்கள் உறங்கிய போதும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா ஒன்று கலந்திடும் நெஞ்சும் உறவை நாடி கெஞ்சும் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா காதல் கண்கள் உறங்கிடுமா. வாவ், சூப்பர். இந்த சாங் தான் ஃபர்ஸ்ட் பாடுங்க. ஸோ உங்களுக்கு யார் என்கரேஜ் அதிகமாக பண்ணுவா வீட்டில், நீங்க பாடுறா பாடுறா ட்ரை பண்ணுவனால முடியும்? அம்மா அப்பா. அம்மா அப்பா ரெண்டு பேருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. இந்த லெவலில் வந்திருக்கீங்க இப்போல்ல, ரொம்ப சந்தோஷம் இல்லை? ஏன்னா நீங்கள் பாடினது உங்களை தொலைக்காட்சியில் பார்த்துட்டு ஸ்கூல்லலாம் எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. என்ன சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு? ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு மெகா ஆடிஷனில் வந்து நான் ஓகே செலக்ட் ஆகுமா இல்லையா அந்த ஒரு ஒரு லெஸ் கான்ஃபிடன்ஸோட தான் அந்த, ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் எனக்கு. ஆமாம், இது வரைக்கும் சும்மா கூட போனதில்லை, இவிபி அதெல்லாம் ரொம்ப புதுசு எனக்கு. அப்புறம் வந்து மெடல் எல்லாம் கொடுத்துட்டாங்க, செலக்ட் ஆகிடுச்சு ஸ்பாட் செலக்டட் அப்படின்னாங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிச்சேன், எப்படி என்ன புரியல எனக்கு, நீ செலக்ட் ஆயிட்டியா, ஓ வாரம் வாரம் வருவ போல டிவியில, ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் லைக் எவ்ரி ஒன் ஆர் ஹாப்பி, லைக் நாங்களாம் எக்ஸ்பெக்ட் பண்ணாத இது, லைக் ஃபர்ஸ்ட் டைம் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் போயிருக்காங்க, லைக் ஜென்ரேஷன்ல ஏதாவது பண்ணதே இல்லை. என் பாட்டிக்கெலாம் ரொம்ப ஆசை இந்த மாதிரி டிவியில பாடுறது எல்லாம், ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம். சூப்பர். இந்த ஜெம்ஸ் ஆஃப் வெள்ளூர் இந்த நிகழ்ச்சியின் மூலியமா வெள்ளூர் ஸ்டார்ஸ் சொல்லிட்டு இருக்கக்கூடிய எல்லாருடைய திறமைகளையும் நாங்கள் வெளிப்படையாக கொண்டு வந்துட்டு இருக்கோம். உங்களோட திறமையும் இப்போ நம்ம என்னன்றதை பார்க்க போறோம். எங்களுடைய நிகழ்ச்சிக்காக இங்கே நீங்கள் ஒரு 2 சாங் பாட போறீங்க, அது எல்லாருக்கும் ஆட போறோம். போலாமா? வாங்க. வரும் வழியில் பனிமழையில் வருவ நிலா அதினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும். வரும் வழியில் பனிமழையில் வருவ நிலா அதினம் நனையும் முகிலெடுத்து முகம் துடைத்து விடியும் வரை நடைபழகும். வான வீதியில் மேக ஊர்வரம் தரும் பருவமகள் விழிகளிலே கனவு வரும். இளைய நிலா விழிகிறதே இதயம் வரை நனைகிறதே குலா போகும் மேகம் கனா காணுமே விழா காணுமே வானவை இளைய நிலா இருதி. ராகவ பிரசாந்த் சூப்பர்ல, வேற லெவல்ல பண்ணியிருப்பார் பார்த்துருப்பீங்க. வெள்ளூர் ஸ்டார்ஸுக்கு ஸோ இப்படிப்பட்டவங்க தான் நமக்கு தேவை. ஏன்னா
டேலண்ட் இந்த நிகழ்ச்சிக்கான ஒரு முக்கிய ஒரு கரு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி தான் நம்மளுடைய கெம்ஸ் ஆஃப் வெல்லூர்ல பண்ணிக்கிட்டு இருக்கோம். தம்பி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த விசில்ல பாடினதான் ரொம்ப ஹைலைட் தம்பி, சூப்பராக வாய்ஸ் ரொம்ப அழகா இருக்கு, பார்க்குற எல்லாருமே பார்த்துருப்பாங்க. ஸோ உங்களோட ரெண்டு மூணு வார்த்தைகள் மட்டும் சொல்லிடுங்க, எல்லாரும் பார்த்துருப்பாங்க, தேங்க்யூ சொல்லிடுங்க. தேங்க்யூ ஸோ மச். எங்களோட டீம் சார்பாக உங்களுக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த லெவலில் நீங்கள் போய்கிட்டே இருக்கணும். இந்த ஷோ பார்த்து உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வரணும்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டுக்கிறோம். நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.